என்னுடைய தொப்புள்குடி உறவுகள். ஐயா இமானுவேல் சேகர் அவர்களுடைய குரு பூஜை விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய நோக்கம் என்னவென்றால், நான் அரசியலுக்காகவோ தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல, என்னுடைய சமூகம், என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் சிதறி கிடக்கிறார்கள். அந்த இடத்தில் எங்கு நம் தமிழ் சமூகம் எங்கேயெல்லாம் ஒருங்கிணைத்து இருக்குமோ அந்த இடத்திலே போய் நாம் சந்திப்போம் என்பதற்காக ஐயாவுடைய குரு பூஜை விழாவில் தமிழகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த என்னுடைய தேவேந்திரகுல சமுதாயம் அனைவரும் இருக்கின்ற அந்த இடத்திலே போய் நாம் தான் தமிழர்கள், நமக்கான அடையாளம் நாம் தான் உருவாக்க வேண்டும், ஐயாவிடம் வீர வணக்கம் செலுத்தி இனி வருங்காலங்களில் இந்த தமிழ் சமூகம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், எங்கேயெல்லாம் கோனார் சமுதாயம் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் வாழ்கிறார்களோ புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த இடம்தான். ஏன்னா ஏன் நான் அங்கே வர வேண்டிய கட்டாயம் என்றால், எல்லோருக்கும் அது கிடைக்காது. எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்கள் விளம்பரத்துக்காக வேண்டுமானால் தேடிக்கொள்வார்கள். நான் தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்காக முதலில் குரல் கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் இனி வருங்கால இளைஞர்களுக்கு புரிதல் கொண்டு வர வேண்டும். நாம் வேறு யாரும் இல்லை, அண்ணன் தம்பிகள் தான். நமக்கான அடையாளத்தை துளைத்து விட்டோம், இனியாவது ஒற்றுமையுடன் செயல்படுவோம் என்ற அந்த நோக்கத்தில் தான் ஐயாவை சந்தித்து வீர வணக்கம் செலுத்தினோம். தேவேந்திரகுல வேளாளர் கோனார், இந்த இரண்டு சமூக இளைஞர்களை வந்து ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த ரெண்டு சமூக இளைஞர்களையும் சரி, இந்த ரெண்டு சமூக மக்களையும் சரி ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை வந்து அண்ணன் பூமிராஜன் கோனார் அவர்கள் வந்து எப்படி முன்னெடுத்துட்டு வரீங்க? இப்போ இன்னும் புரிதல் இல்லாத கோனார் சமுதாயத்தில் வந்து 10% இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். தேவேந்திரகுல சமுதாயமும் கோனார் சமுதாயமும் ஒன்று, நம்ம வந்து புரிதலோடு இருக்கணும்னு. முதலில் எனக்கு தேவேந்திரகுல சமுதாய இளைஞர்களும் கோனார் சமுதாய இளைஞர்களும் தொடர்ந்து எனக்கு தொலைபேசி மூலயமா தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா நான் நீங்கள் சொல்கிறது உண்மையே, நம்மளுடைய வரலாறு, நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிற மாமன் மச்சா பங்காளி சித்தப்பா இருக்கிற சொந்த பந்தமாக வாழ்கிறோம், அதை எனக்கு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய 4 தலைமுறையாக நான் அதிகமாக தேவேந்திரகுல சமுதாய மக்களிடம்தான் எங்கள் சொந்த பந்த என்னுடைய பழக்கங்கள் புரியலாம். திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகள் நம்ம சமூகத்துக்குள் பிரிவினையில் உருவாக்குனாங்க, நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையில் நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் அதில் உங்களுக்கு எங்களால் முடிந்த பங்களிப்பை நாங்கள் ஒத்துழைப்பு தரோம்னு. நீங்கள் என்ன தான் வந்து கோனார் சமூகமும் தேவேந்திரகுல வேளா சமூகமும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதே நம்ம கோனார் சமூகத்துக்கும் தேவேந்திரகுல வேளா சமூகத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைகள் தூண்டி விடுறது சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது அரசியலுக்காக தன்னுடைய தமிழ் சமூகம் ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாதுன்றக்க அங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய கட்சிகளாக அவர்கள் விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக ஒருவர் பொருதி போகிறது அது பல பேருக்கு பிரச்சனையால. ஆமாம், அவங்க வந்து நீங்கள் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த கட்சியில் இருப்பான்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சியில் தான் இருப்பான். அவன் அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணனா, அவனுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்னு தெரியாது, இந்த தமிழ் சமூகம்னா என்னென்னு தெரியாது. அவன் அவனுடைய பார்வை பூராமே திராவிட கட்சி, இங்கே என்ன இந்த சமூகம், ஏன்னா ஜாதி இல்லைன்னு எங்கே யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த முதல்ல எடுக்கிறது. ஜாதி கலவரங்களை தூண்டி விடுறது, ஜாதி பிரச்சனைகளை தூண்டி விடுறது. இப்போ இந்த புரிதல் இல்லாதவங்க தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம 5 குடிகளும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்ற எண்ணம் படைத்தவர்கள் திராவிடர்கள். அந்த திராவிடர்கள் சூழ்ச்சியில் இன்னும் இளைஞர்கள் இருக்கிறாங்க, மது போதைக்கு அடிமையாகிறாங்க. அந்த மது போதை என்ன பண்ணிடுறது, யார் கூட சண்டை போடணும். அப்போ அந்த சண்டை போட்டால் என்ன பண்ண, இந்த ரெண்டு பேர் சண்டை போகிறவங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே இழிவு சொல்லாயிருது. இனி வருங்கால இளைஞர்கள் புரிந்து கொண்டு மாயன் கண்ணன் இவங்களுடைய வரலாறு அனைத்து சமூகத்துக்கும் கொண்டு போகணும். நீ எனக்கு மட்டும் நான் தான் வச்சுக்கிறவன்றதெல்லாம் இல்லை. இதை வந்து நீ முதல்ல என்ன பண்ண, எல்லா பேர் இப்போ என்னுடைய உறவுகளை நேற்று என்ன பேசுகிறாங்க, ஆனால் நாங்கள் அடுத்த முறை வந்து நாங்கள் ஐயா அழகுமுத்துக்கோனுக்கு வந்து மாலை போடும், அது வந்து ஐயா மாலை போடணும்னா வரவேற்கட்டும், அவங்கள முதலாளாக கூட்டிகிட்டு போய் வாங்கன்னு மாலை போடுங்க. இப்போ வந்து தமிழ் சமூகம் அனைவருமே வந்துடுறாங்க. இப்போ நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று எல்லா இடத்துக்கும் மாலை போட வர்றாங்க. அதே மாதிரி புரிதலோட வருங்கால இளைஞர்கள், நீங்கள் கல்வி ரீதியாக பொருளாதார, அது கோனார் சமுதாயமாக இருக்கட்டும் தேவேந்திரகுல சமுதாயமாக இருக்கட்டும், இரண்டு இளைஞர்களும் முதல் புரிதல் வேண்டும். நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் பயணங்க, உங்கள் ரெண்டு கட்சியிலையுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு சமூகம் சேர்ந்துடக்கூடாதுன்றதில் அவங்க கண்ணோட்டமாக இருப்பாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நம்ம வந்து ஒரு தாய் பிள்ளைகள். இந்த தமிழ் சொந்தத்தை வந்து பிரிப்பவர் 1000 பேர் வந்தாலும் நாங்கள்
அடிச்சு கொள்வோம், நாங்கள் சேர்ந்து கொள்வோம், வேற யாரும் உள்ளக்கு வராதிங்கன்ற முத கையில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தமிழர்களை யாரால அழிக்க முடியாது. இப்போ தேவேந்திர உலக வேளாண் சமூக மக்கள் வந்து நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியல் வெளியிடுற கோரிக்கையை வந்து வலியுறுத்திட்டு வராங்க. தேவேந்திர உலக வேளாளர் சமூகத்தோட இந்த ஏழு பிரிவுகளோட ஒருங்கிணைச்சு தேவேந்திர உலக வேளாண் அரசாணைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தீங்க. இந்த பட்டியல் வெளியிடுற கோரிக்கையை வந்து தேவேந்திர உலக வேளாண் சமூக மக்கள் வந்து முன்னெடுக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து என்னென்னா இப்போ தமிழர்களுக்கான அடையாளம் என்ன, நாங்கள் வந்து தலித் அல்ல, தலித்துனா என்னென்னா நான் ஒதுக்கப்பட்டவன், எந்த ஒரு ஆளுமே வந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் வந்து தலித்துன்னா அந்த அடையாளத்தை. சில பேர் வந்து தலித்து தலித்துன்னு சொல்லிட்டு அவங்க அரசியலுக்காக வேண்டாம் சொல்லுவாங்க தவிர எந்த ஒரு சமூகத்தையும் ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு. நான் வந்து பொதுவாகவே வந்து சுடுகாடு கூட வந்து எல்லாத்துக்கும் ஒன்றாத்தையாக இருக்குன்னு நினைப்பேன். அதே மாதிரி வந்து நமக்கான அடையாளம் நீ அந்த ஜாதி இந்த ஜாதியெலாம் சொல்லாமல் நான் யாரு கேட்டாலும் தமிழ் சமூகம் குடிப்பெயரை கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நான் குடிப்பெயரை சொல்கிறதுனால நான் வெட்டணும் குத்தணும்ன்றது தவறான வார்த்தைகள். முதல் வந்து பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களான்னு என்கிட்ட நிறையா பேர் கேட்பாங்க. எல்லா சமூகத்துலேயுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இப்போ கோணாரிலே கோணாருக்கே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவன் நல்லா படிச்சிருக்கிறானா கல்வியில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறானா அவன்கிட்ட பொண்ணு கொடுத்தா அவன் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்குருவாங்களான்ட்டு. அந்த திராவிடர்கள் தான் என்ன சொல்கிறதுன்னா யார் பொண்ணையினாலும் கூட்டிகிட்டு போ கல்யாணம் பண்ணு பொய்யான பிரச்சாரம் சொல்கிறாங்க. அது அவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தேவேந்திர குல சமுதாயம் இந்த எஸ்சி பட்டியலேருந்து போயிடக்கூடாது, நம்ம தலித்துன்னே சொல்லிக்கிட்டே வாழணும், நம்ம இந்த பட்டியலை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டமாக பண்ணலை. அவங்களுக்கான அடையாளமே வந்து என்னென்னா சத்தம் இல்லாமல் நம்மளுடைய அடையாளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிடர்கள் எப்போதுமே வந்து தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, தமிழை அடிப்பட்டால் கூட அந்த இடத்துக்கு போயிடவும் கூடாது, அவனுக்கு வந்து அவனை தூக்கி விட்டுறக்கூடாது. இப்போ நம்மளை யாருமே தூக்கி விட மாட்டாங்க, இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் நம்மளை தூக்கி விடலாம் வேணாம். எனக்கான அடையாளம் என்ன, நான் தேவேந்திர குல சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம்னு மட்டும் நான் சொன்னேன்னா என்கிட்ட என்கிட்டே பேசுகிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவேந்திர குல சமுதாயம் நீங்கள் சொல்கிறீங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க எஸ்சிதானு ஒரே வார்த்தையில் முடிச்சுறாங்க. அந்த எஸ்சி பட்டியலில் கண்டிப்பாக வந்து வெளியேறணும். அது போக வந்து அதுக்கான அடையாளம் என்ன, நாங்கள் இந்த பட்டியலேருந்து வெளியேறட்டு எங்களுக்கு நீ இட ஒதுக்கீடு கூடு கொடுக்கல, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், எங்களுக்கான பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேறிடுவோம், எங்களுக்கான தேவைகளே முதல் வந்து அந்த பெயர் நீக்க வேண்டும். அது வந்து உரிமையை கேட்குறோம், நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இந்நேரம் வந்து நீக்கியிருக்கணும், அதை வந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும். தேர்தலுக்கு எங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் அதை பயன்படுத்தக்கூடாது. அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் இரண்டு பேருமே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா என்னுடைய சமூகம் இந்த தேவேந்திரவாத சமுதாய மக்கள் விடவும் மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு அதை உடனடியாக அறிவிக்க வேண்டும். எத்தனையோ இது நீங்கள் சட்டங்கள்லாம் போடுவீங்க, நாங்கள் கேட்காததுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க, கேட்காததெல்லாம் தூக்கி கொண்டு வந்து தரீங்க, ஆனால் கேட்டால் போராடி கொண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் தேவேந்திரவாத சமுதாயம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டாலும் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்போம். நான் எங்களுடைய போராட்டம் வந்து எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிற வரைக்கும் எங்களை யாரெல்லாம் தலித்து எஸ்சின்னு சொல்ல நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் தமிழ் சொந்தங்கள், புரிதல் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் எங்களுடைய முன்னோர்கள். என்னென்னா கோயிலுக்குள்ளே போகலன்னு நிறைய பேர் சந்தேகத்தை சொல்கிறாங்க, நாங்கள் தான் கோயிலை கட்டினவங்க, இப்போ நாங்கள் தான் கோயிலை கட்டினா நாங்கள் தான் எல்லாமே. என்னுடைய ஐயா பாட்டை மூட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பார்க்குறவங்க அந்த ஈர களிகள் மேல் உடம்பு பூரா வதி இதுமாக இருக்கும், கோயிலுக்குள்ளே போனால் பூரா ஜகதி ஆயிரும், வெளியில் நின்று கும்பிட்டுட்டு போனதாக சில பேர் அதை தவறுதலாக பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ அவங்க வந்து வெளியிலே சாமி கும்பிட்டு போகிறதுனால ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி நம்மளை என்ன பண்ணாங்கன்னா ஆரியர்களும் திராவிடர்களும் இரண்டு பேர் சூழ்ச்சியால் நம்ம இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்கிறோம். இன்றைக்கி அனைத்து ஊர்களில் இருக்கிற கோயில் பூராமே யார் கட்டினதுன்னா தமிழ் சமூகம் கட்டின கோயில் தான். வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க பூரா நம்மளுடைய அடையாளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா ரீதியாகவும் சரி, திராவிட கட்சிகள் ரீதியாகவும் சரி, ஆரியர்களும் சரி, இங்கே இருக்கிற வரலாறு அழிப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து திராவிடர்கள் சூழ்ச்சி தான். தேவேந்திர குல சமுதாயத்திற்கான உரிமைகள் நான் தொடர்ந்து போராடுவேன். என் தமிழ் சொந்தங்கள் ஒட்டுமொத்த ஐந்து திணைகளில் உருவான அனைவருக்கும் என்னால் முடிந்த போராட்ட களத்தை போராடுவேன், அந்த உரிமைகளுக்காக நான் குரல் கொடுப்பேன். யாதவர் அப்படின்ற ஒரு பேரை வந்து முற்றிலும் வந்து எதிர்க்கிறீங்க, கோணார்ன்ற பேரை தூக்கி பிடிக்கிறே காரணம் என்ன? ஏன்னா நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூமிராஜர் கோணார் அப்படின்னு பேர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சமூகத்துலேருந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அண்ணே உங்களெல்லாம் தேவேந்திரவுல வேளாளன் அடையாளப்படுத்துறீங்க, நீங்கள் எங்கள் மட்டும் எங்களை வந்து கோணார்னு அடையாளப்படுத்துறீங்க, யாதவர்னு அடையாளப்படுத்துங்க அப்படின்ட்டு உங்கள் சமூகத்தை சார்ந்த மக்களே வந்து இது ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் இந்த யாதவர்ன்ற பேரை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன?
ஏன்னா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கண்டிப்பா இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறோம். யாதவர் என்ற பேர் வந்து இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற கோனார்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா விவசாயம் ஆடு மாடு இதில் இருந்ததுனால அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ சில பேர் வந்து படித்த ஒரு 10 பேர் நம்ம சமுதாயத்தில் படிச்சிருக்கிறாங்கன்னா இவங்க வெளி உலகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறத வச்சுக்கிட்டு அவங்க தொழில் ரீதியாக போக அரசியல் ரீதியாக போகல என்ன பண்ணுறாங்க நமக்கான ஒரு மாற்றம் வேணுன்றக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யாதவர் அகில இந்திய யாதவ மகாசபை இந்த தமிழ்நாடு யாதவ சபை இவங்கெல்லாம் வந்து பிற மொழிகள் பேசுபவர்கள் இவங்கெல்லாம் பூர்வீக தமிழர்கள் அல்ல. இவங்க பேசுகிறதுனால என்ன பண்ணால் இங்கே இருக்கிற வறுமையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வாங்க நீங்களும் கோனாரும் யாதவர் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பி இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அடையாளத்தை அழிச்சிட்டாங்க. அது மாதிரி வந்ததே யாதவர். இந்த யாதவர்னு நானே வந்து எதிர்ப்பு தெரிவித்து நானே அந்த ஆரம்ப காலத்தில் அந்த பேரை பயன்படுத்தினேன். அந்த புரிதலோடு அந்த பேரை நீக்கிட்டேன். இப்போ நீக்கிட்டுத்தான் கோனார் பண்பாட்டு கழகம்ன்றதே போட்டு எனக்கே வந்து என்னுடைய சமூகமே எதிர்ப்பு வந்துச்சு. அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே இளைஞர்கள் ஆனால் நீங்கள் சொல்கிறது அனைத்துமே உண்மைதானே. நம்மளை வந்து இந்த திராவிட கட்சிக்காரங்களும் தேசிய கட்சியும் நம்ம கேட்காத ஒன்றை கொடுத்து நம்மளுடைய வரலாறு அழைச்சிக்கிட்டு நேற்று கூட எனக்கு ஒரு தம்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாப்புல எனக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு யாதவான்னு கொடுத்துட்டாங்க எனக்கு யாதவா கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்றது வர்றாங்க அந்த இளைஞர்கள் வர்றாங்க. இப்போ எல்லா மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களும் சரி இன்றைக்கி ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து கோனாரை முன்னெடுக்கணும்னே இந்த யாதவர்ன்ற பேரை எடுக்கணும்னா அப்போ யாதவர்ன்றது எடுக்கணும்னா உடனே எடுக்க முடியாது. பூமிராஜன் ஒரு ஆள் சொன்னால் மட்டும் எடுத்துட மாட்டாங்க. இந்த திராவிட கட்சியில் தேசிய கட்சியில் எத்தனை கட்சிகளில் இருக்கிறாங்களோ இந்த கோனார் சமுதாயம் இப்போ கோனார் சமுதாயம் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அந்த எல்லா கட்சியிலும் தொண்டனாகத்தான் இருப்பாங்க. எந்த கட்சியிலையும் வந்து மாவட்ட செயலாளராக பகுதி செயலாளராக வட்ட செயலாளராக இருக்க முடியாது. இப்போ திராவிட கட்சிகளில் இதே கிழக்கு தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை கிழக்கு தொகுதியில் 85,000 கோனார் ஓட்டு இருக்குது தேவேந்திர உல சமுதாய ஓட்டு இருக்குது. இந்த கோனார் ஓட்டும் தேவேந்திர உல சமுதாய ஓட்டுத்தையும் அதிக ஓட்டு. ஆனால் இங்கேயே வந்து என் சமூகத்திற்கான அடையாளமே இங்கேயே இல்லை. இங்கே ஒரு வட்ட செயலாளர் பகுதி கூட இல்லை. ஆனால் கேட்டோம்னா நாங்கள் திமுகவில் பல ஆண்டுகாலமாக இருக்கிறோம்னு நேற்று சேர்ந்தவருக்கு கூட வந்து திமுகவில் முக்கியமான பொறுப்பை கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கோனார்கள் கொடுக்க மாட்டாங்க. கோனார்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கோனாருன்னா ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவன் தான்றது. இதே கிழக்கு தொகுதி எம்எல்ஏ மூர்த்தியை இழிவுபடுத்தி தான் பேசினார். எங்களுடைய சமுதாயத்தை கோனா பையங்கள்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் கொச்ச வார்த்தையிலே பேசினார். அப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் 2 முறை ஒரு தடவை எம்எல்ஏ ஆனால் இந்த தடவை எம்எல்ஏ அமைச்சரானார். ஏன்னா கோனார் வந்து எப்பயுமே வந்து என்னென்னா மன்னிக்கக்கூடியதுனால விட்டுட்டாங்க. அவர் வந்து என்ன பண்ணால் கோனா இருக்குன்னு அதை செய்கிற இதை செய்கிற நான் எதுவுமே செய்யலை. எங்களுடைய சமுதாயத்துக்கான இன்றைக்கி கூட வந்து மதுரையில் நாங்கள் தேவேந்திரவுல சமுதாயத்திற்கும் கோனார் சமுதாயத்துக்கு இதே மாவட்டத்தில் சிலை கேட்டு மதுரையில் கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு இருக்கிறத தவிர இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கான சிலை இல்லை. இந்த யாதவ பேரை வந்து எனக்கு எப்பயுமே வந்து பிடிக்கலை. அதை எடுத்துகிட்டு என் பேரை கொடுங்க நான் இந்த பேரை தொலைச்சேன்னா நான் இருக்கிற வரலாறு பூரா தொலைஞ்சிடும். எனக்கு பணம் பெருசா என்னுடைய இனம் பெருசா என்னுடைய வரலாறு பெருசானா எனக்கு வரலாறு தான் பெருசு. இந்த வரலாறு அழிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவேன். பணம் வந்து இன்னைக்கு இருக்கு நாளைக்கு அழிஞ்சிடும். இந்த வரலாறை நான் கொண்டு போய் என் பிள்ளைகிட்ட கொடுத்தா தான் அடுத்த அவனோட பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போவாங்க. நாங்கள் வந்த 5 திணைகளில் உருவானவங்க இந்த 5 குடிகளுடைய வரலாறு பூரா அவங்கவுங்க பேரை வச்சுக்கிறனுன்றது. இந்த யாதவ அமைப்பு வச்சுருக்கிறவங்களாம் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா காசுக்காக மாரடிக்கிறவங்க. அவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னா அடமலைக்கு தேர்தல் நேரத்தில் வருவாங்க. இப்போ அதிமுக எலெக்ஷன் வருதா திமுக இதில் வரையில அன்னைக்கு வரையில அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த யாதவ அமைப்பு வச்சுருக்கிறவங்க பூரா எல்லா கட்சியில் இருக்கிறவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அந்த தேர்தல் வரையில் ஒரு மாநாடை போடுவாங்க, ஒரு கூட்டத்தை போடுவாங்க, டிவி வடையை வாங்கி கொடுத்துட்டு அந்த சமுதாயத்தை ஏமாற்றிடுவாங்க. என்னுடைய நோக்கம் அதெல்லாம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தமிழ் சமூகத்திற்கான போராட்டமே வந்து மொதல் அவங்கவுங்களோட பேரை சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய குடிப்பெயரை சொல்லுங்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீடை பாருங்கள். இப்போ இந்த யாதவ அதில் வந்து வஸ்திர நாயக்கர், கொல்லா நாயக்கர், கம்பளத்து நாயக்கர் ஒரு 7-8 சமூகம் வந்து இந்த சாதி சான்றில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நான் சாப்பிட்றதுக்கு எனக்கே என் வீட்டுக்கே பத்தலை. நான் வந்து வர்றவங்கள வட மாநிலத்துலேருந்து வர்றவங்கள ஒரு நேரம் சாப்பாடு போடணும். இருக்கிறது பூரா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எங்கே போகிறதுன்றக்காது இந்த யாதவ பேரை பயன்படுத்த வேண்டாம். இருக்கின்ற இளைஞர்கள் புரிந்து கொண்டு ஆயர் இடையர் கோனார் இதற்கான வரலாறு நம்ம தேடி எடுங்க, இதுக்கான உரிமைகளை நீங்கள் போராடுங்க. உங்களுடைய போராட்டம்தான் வந்து திரும்பி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கோனார்ன்ற அடையாளத்தை இங்கே தமிழ்நாட்டில் விதைக்க முடியும்.